சமூக மீடியாவின் நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றொரு அரசியல் களம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆளும் பொதுஜன பெரமுன முன்னணிக்கிடையில் முரண்பாடுகள் இருப்பது இப்பொழுது இரகசியமான ஒரு விடயம் அல்ல. வெளியில் தெரியக்கூடியவாறும் தெரியாதவாறும் ஒரு முரண்பாடு ஒன்று அந்த கட்சிக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக முக்கியமானதொரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. மைத்ரிபால சிறிசேன அவர்களுடன் மிக முக்கியமான அரசியல்வாதியாக கருதப்படுகின்ற எஸ்பி திசாநாயக்கா அவர்கள் ஒரு சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார். இது பொதுஜன பெரமுனவுக்குள் இருக்கின்ற அந்த உட்பூசல்களினை அடுத்து இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக கருதப்பட்டிருந்தது. அதேவேளை அதே போன்றதொரு மிக முக்கியமான சந்திப்பு ஒன்று இப்பொழுதும் இடம்பெற்றிருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேனவும் அவரை சார்ந்த சில உறுப்பினர்களும் இப்பொழுது பசில் ராஜபக்ஷ அவர்களினை சந்தித்து மிக முக்கியமானதொரு கலந்துரையாடலினை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கீழ்மட்ட உறுப்பினர்களுக்கு இடம் அளிப்பதற்கு பொதுஜன பெரமுனவினுடைய நிர்வாகம் தவறிவிட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுடனேயே குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. குறித்த சந்திப்பின் போது மைத்ரிபால சிறிசேனவுடன் தயாசிரி ஜெயசேகர, மஹிந்தா அமரவீர, நிமால் ஸ்ரீபாலடி சில்வா ஆகியோரும் குறித்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராகிய சுரேன் ராகவனும் கூட அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றார். அதன் போது குறித்த கட்சிக்குள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் புறக்கணிக்கப்படுகின்றனர் என்பது போன்றதொரு குற்றச்சாட்டு பசில் ராஜபக்சவிடம் மைத்ரிபால சிறிசேன தரப்பினரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுஜன பெரமுன முன்னணிக்குள் இருக்கின்ற முரண்பாடுகளுக்கு அந்த கட்சிக்குள் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான புள்ளி ஒருவரே காரணம் என்று பல்வேறு நபர்களால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. விமல் வீரவன்ச அவர்கள் அண்மையில் தெரிவித்திருந்த ஒரு கருத்து, மே தினத்திற்கு தாங்கள் பாரிய ஏற்பாடுகளை செய்திருந்த நிலையில் இப்பொழுது அந்த பேரணிகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்திற்குள் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான புள்ளியே இந்த தடையினை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார் என்கின்ற தகவலினை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதேவேளை உதய கம்மன்பிலா அவர்களும் இதே போன்றதொரு துணியிலேயே சில தகவல்களினை வெளியிட்டிருந்தார். அப்படி அரசாங்கத்திற்குள் ஜனாதிபதியையும் பிரதமரையும் வழிநடத்தக்கூடிய அந்த மிக முக்கியமான புள்ளி யார் என்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. ராஜபக்சாக்கள் தான் பொதுஜன பெரமுனவிற்குள் அதிகாரமிக்கவர்களாக காணப்படுகின்றார்கள். ஜனாதிபதி பிரதமரை தவிர அந்த மிக முக்கியமான புள்ளியாக கருதப்படுபவர் பசில் ராஜபக்ச மாத்திரமே என்கின்ற கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த அரசாங்கம் தொடர்பாக ஆரம்பத்தில் காணப்பட்ட அபிப்பிராயங்கள் இப்பொழுது இல்லை. எவ்வாறு நல்லாட்சி அரசாங்கம் ஆரம்பத்தில் ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பினை கொடுத்துவிட்டு பின்னர் படிப்படியாக தலைகீழான நிலைமைக்கு சென்றதோ அதே போன்றதொரு தோற்றப்பாடுதான் இந்த அரசாங்கத்திலும் இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. 20வது திருத்தச் சட்டம் நிறைவேறியவுடன் பொதுவான எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததென்றால் அனைத்தும் இனிமேல் சுமூகமாக செல்லும், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அனைத்து விடயங்களும் மிக வேகமாக துரிதமாக முன்னெடுக்கப்படும் என்றே பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளின் அடிப்படையில் அரசாங்கம் தன்னுடைய செயற்பாடுகளை செய்து முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு பல்வேறு முட்டுக்கட்டைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தெரிய வருகின்றது. ஆரம்பத்தில் மிக பிரம்மாண்டமாக தோற்றம் அளித்திருந்த ஜனாதிபதியினுடைய வியத்மக அமைப்பு கூட இப்பொழுது செயலற்ற ஒரு நிலையில் இருப்பதாகவே தெரிய வருகின்றது. ஒருபுறம் பிரதமர், மறுபுறம் ஜனாதிபதி, அதேவேளை இன்னொரு புறம் பசில் ராஜபக்ச, அதேவேளை கடும்போக்கு சிங்களவாத தலைவர்களாக காணப்படுகின்ற உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச ஆகியோர் ஒரு புறம் இவ்வாறு இருக்கும்போது இன்னொரு புறம் அரசாங்கத்தையே ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற செல்வாக்கு மிகுந்த புத்த பிக்குகள் என்று இப்படி பல்வேறுபட்ட தரப்பினருக்குள் சிக்கப்பட்டு அடுத்த கட்டம் என்ன என்கின்ற ஒரு கேள்வியுடனேயே இப்போதைய அரசாங்கம் நாட்களை நகர்த்துவதாக தெரிகின்றது. நன்றி நேயர்களே, மற்றொரு அரசியல் களம் நிகழ்வினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூக மீடியாவுடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.